சார், இந்த பில்லி சூன்யம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் உண்மைங்களா? இல்லை நிறைய பேர் வந்து பில்லி சூன்யத்தால் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்குது, எனக்குள்ளேயே ஒரு குரல் கேட்குது, இது வந்து யாரோ பில்லி சூன்யம் வச்சுருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து ஞானம் அடைஞ்சவங்களுக்கு இது பாதிக்குமா, இல்லை இது உண்மைதானா உள்ளுக்குள்ளே? ஏன்னா நிறைய பேர் நானே நேரில் என்கிட்டே சில பேர் சொல்லியிருக்காங்க, எனக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது, இதை செய் இதை செய்யணும்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு இது பில்லி சூன்யமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஞானிகளுக்கு அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை ஞானம் அடைஞ்சிட்டா பில்லி சூன்யம் பாதிக்காதா, இல்லை சாதாரண மனிதர்கள்லாம் எப்படி இதை அணுகிறது, இதை பற்றி கொஞ்சம். வணக்கம். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசலாம். இது சம்மந்தமான கேள்விகள் கூட நிறைய கேட்டிருக்காங்க. பில்லி சூன்யம் அது உண்மையா இல்லையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத விட கடந்து, நீங்கள் உண்மையினா கூட வச்சுக்கிங்க, ஒருத்தங்க வந்து பில்லி சூன்யம் ஏவுறாங்க, மைண்டு வீக்காக இருக்கிறவங்க அது பாதிப்படைகிறாங்க, அதனால் வந்து மனநிலை பாதிப்படையுது, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்குது, அந்த குரல் கேட்டபடியெல்லாம் இவங்களை ஆட்டி படைக்குது அப்படின்லாம் அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. இது எப்படி இருந்து விடுபடுறது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம வந்து ஞான புரிதல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ஸ்ரீ பகவதையா வந்து ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலையான ஞானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா கொடுக்குறாங்க. ஞானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவின் எல்லையை புரிஞ்சிக்கிறது. மனசு தாமாக தான் இயங்குது, நம்மங்க நிர்வகிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து இன்னும் எளிமைப்படுத்தி சிந்தனை சிந்தித்தல் அப்படின்னு மனசை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா போதுங்கிறாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிந்தனை, இன்னொன்று சிந்தித்தல். ஆங்கிலத்தில் வந்து இது தாட், இன்னொன்று திங்கிங் அப்படிங்கலாம். தாட்டுங்கிறது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் தானாக வரக்கூடிய ஒரு தாட்டு. திங்கிங்கிறது வந்த தாட்டு மேலே நம்மளாக வில்ஃபுல்லாக சவாரி பண்ணுறோம் அப்படின்னா அது திங்கிங்னு சொல்கிறோம். இந்த பில்லி சூன்யம்ங்கிறது மனதை பாதிக்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் ஒருத்தன் வந்து பில்லி சூன்யத்தை ஏவுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனநிலையில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனா, மனநிலை பாதிப்பு அப்படிங்கிறதே தாட்டுக்கும் நம்முடைய அறிவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அறிவுக்கு தாட்டை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் இல்லை, அது எப்படி வேணாலும் வரலான்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த புள்ளியில் ஏற்பட்டவங்களுக்கு என்னென்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆகிடுறாங்க, எதுவுமே உள்ளே பிடிச்சி வைக்கிறது கிடையாது, அப்புறப்படுத்துறதுக்கும் போராடுறது கிடையாது, தக்க வைக்கிறதுக்கும் போராடுறது கிடையாது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க பில்லி சுனி மூலமாக ஏறி விட்டுருக்காங்கன்னே வச்சிக்கிங்களேன், நம்ம மனசை பாதிப்படுதுன்னு வச்சுக்கிங்க, யார் அகப்பற்றோடு இருக்காங்களோ, யார் அகத்தில் போராட்டமாக இருக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோட போராட ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்க ஏவன அந்த பிரச்சனையோடு போராட ஆரம்பித்தாங்கன்னா இவங்களும் இதில் மாட்டிக்குவாங்க. பட் ஞானிகள் அப்படிங்கிறவங்க தன்னோடு முரண்படாதவர்கள் தான் ஞானிகள் நம்ம சொல்கிறோம். அவர்கள் அகத்தோடு முரண்படாமல் வர்றதை இயல்பாக ஏற்றுக்கிறவங்க. அப்படி அவங்க டிரான்ஸ்பரன்சியாக பிரவாகமாக இருக்கும்போது, எதையுமே பிடிச்சு வச்சுக்க போராடாத போது, என்ன தான் ஏவி விட்டாலுமே இவங்க அங்கே எந்த வேலையுமே கிடையாது, எது வேணால் வரலாம் என்ன வேணால் ஆகலாம், நமக்கு அங்கே செய்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, ஏவப்பட்ட அந்த வினை வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா, யார் ஏவுனாங்களோ அவங்கள வந்து பாதிக்கும். சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி, யார் நமக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே அது பாதிக்கும். அதனால தான் கூட சொல்லுவாங்க, ஒரு ஞானியை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க நினைக்கிறவங்க தான் கெட்டு போவாங்களே தவிர ஞானி ஒருபோதும் கிடமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அவர் எதுவுமே பிடிச்சிக்கிறதே கிடையாது. அப்படிங்கும்போது என்ன வந்தாலும் அது பிரவாகமாக போயிட்டு தான் இருக்கு. இந்த புரிதல் ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இன்னொன்று, பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு புரிதல் உரில் இல்லை, இப்போ அந்த புரிதல் கொடுக்கறதுனால அது விடுபட முடியுமாம்னா, கண்டிப்பாக விடுபட முடியும். ஒன்றே ஒன்று, நம்ம சொல்லக்கூடிய இந்த ஞான புரிதலை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருந்தால் போதும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்க அறிவுபூர்வமாக புரிஞ்சிட்டாங்கன்னா மட்டுமே போதும். புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா தாராளமாக அதிலிருந்து விடுபட்டுருவாங்க. இது வந்து நேச்சர், என்னென்னா வர்க்குன்னு நம்ம விடும்போது எதையுமே பிடிச்சி வைக்காத போது நம்ம என்ன பாதிப்பு இருந்தாலும் அதிலிருந்து விடுபட ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு இந்த பாதிப்பு அறவே ஏற்படாது. அப்படி இந்த பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு புரிதல் மறுபடியும் நம்ம அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ இதிலிருந்து இதை அனுமதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதில் விடுபட்டுருவாங்க. இன்னொன்று, எனக்குள்ள ஒரு குரல் கேட்குது, நான் அதிலிருந்து இது அந்த குரலுக்கு நான் செவி முடிக்க வேண்டியதாக இருக்குது, அந்த கட்டளை ஏற்க வேண்டியதாக இருக்குங்கிறதும் பல பேர் இப்படி பாதிப்படைஞ்சிருக்காங்க. அது என்ன காரணம், அவங்க தனிமை தான் காரணம். அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா லாக்டவுனில் இந்த பிரச்சனையில் பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
தனிமையில் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க மனசோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க மனசு இவங்கக்கிட்ட பேசும்போது மனசுனாவே அது லாஜிக்காக எப்பவுமே சொல்லாது, இல்லாஜிக்கல் தான் அது. அது எதையோ ஒன்று சொல்லும்போது அது இவங்க வந்து அதுக்கு அதோட விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இல்லை அதனுடைய பிடியில் போய் மாட்டிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பலர் வந்து சென்டிமெண்ட் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களும் இந்த சிக்கலில் வந்து மாட்டுறாங்க. சென்டிமெண்ட் மீன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இந்த திருவழியாக தான் போகணும், போனால் தான் எனக்கு சக்ஸஸ், அந்த திருவழியாக போனால் எனக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கும்போது இவங்களே ஒரு கோடி இழிச்சு அந்த அந்த கோட்டை தாண்ட முடியாமல் போராடும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் இந்த சிக்கலில் வந்து மாட்டுறாங்க. அவங்க மனசாட்சின்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரல் வந்து இவங்களை வந்து வெளியெடுத்து, நீ ஏன் இந்த பக்கம் போனேன், அதனால தான் இந்த தோல்வி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுது. நீ இன்றைக்கி இவரை பார்க்காத, இவரை பார்த்துட்டியா, இன்னொருக்கா போய் குழி. எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பல பேர்கிட்ட கேட்கும்போது எப்படிலாம் சிக்கலில் மாட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. காலைல குளிச்சு ரெடியாகி வருவாங்க, அவங்க வேண்டாத ஒருத்தங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா இன்னொருக்க போய் குளிச்சு வந்தால் தான் அடுத்த வேலை சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி மறுபடியும் போய் குளிச்சு வராங்க. இவங்க தான் வந்து ஓசிடியில் போய் மாட்டிக்கிறாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரில் மாட்டிக்கிறாங்க. இந்த இந்த டிசார்டரில் மாட்டுறவங்க தான் என்னன்னா, அந்த கம்பல்சிவாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நடுக்கம் பயம் இதெல்லாம் வந்துடுது. கையை பல தடவை கழுவுறது, பூட்டியை விட்டு பல தடவை நம்ம வந்து பூட்டை இழுத்து பார்க்குறது, பணத்தை எண்ணி கொடுக்குறப்போ ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி பார்க்குறது, மனசு அவங்களை கட்டில் இட்டுகிட்டே இருக்குது, அந்த கட்டிலையும் மீற முடியாமல் அவங்க தடுமாறி போய் இவங்க வாழ்கிற உலகமே உலகமே பார்த்திங்கன்னா தனி உலகமாக இருக்குது. அவங்கள அதிலிருந்து மீட்க வேண்டியது மிகப்பெரிய அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு, அந்த குடும்பம் நான் விரோதியாக பார்க்குற ஒரு ஆள் கூட வரக்கூடாது, அவ்வளோ கொடுமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ வேதனையை அனுபவிக்கிறாங்க. அந்த வேதனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த புரிதல் வந்து தேவைப்படும். அவங்க எந்த வகையில் பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட நம்ம பேசி அவங்களுடைய மனதினுடைய இயக்கத்தை புரிய வைக்கக்கூடிய கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் கூட இருந்து விடுபடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கேட்கக்கூடிய குரல் இருந்து இப்படி விடுபடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த புரிதல் மூலமாக அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஓசிடியில் மாட்டினவங்களாக இருந்தாலும் சரி, பில்லி சூன்யம் சொல்லக்கூடிய அந்த சிக்கலில் மாட்டிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஞான புரிதல் அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே விடுதலையை வழங்குது, அது இயற்கையாக வழங்குது, அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்குது. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் ஞானிகளெல்லாம் பாதிக்காதுன்னு சொன்னீங்கல்லைங்களா, அது எனக்கு ஒரு இந்த புத்தரை பற்றி ஒன்று படித்தது ஞாபகத்துக்கு வருது. இது சரிதானா என்னோடய புரிதல்னு பாருங்கள். புத்தர் வந்து சத்சங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் பிடிக்காத ஒருத்தர் வந்து அவரை திட்டுறாரு, பயங்கரமாக கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுறாரு, திட்டுறாரு. புத்தர் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுகிட்டு இருந்துட்டு, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அது எப்படி, நான் ஒன்றை தானே திட்டுறேன், நீ எப்படி வேணான்னு சொல்லலாம், இல்லை ஒருத்திட்டு ஒரு பரிசு கொடுக்க ஒருத்திட்டு போகிறீங்க, அவங்க விருப்பப்பட்டால் வாங்கிக்கிறாரு, விருப்பப்படலைன்னா திருப்பி கொடுத்துட்றாரு, அது மாதிரி உங்கள் பரிசை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அது மாதிரி இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி தான், ஞானிகள் இந்த மாதிரி தான் புறக்கணிக்கும் போது அது திருப்பி அவங்களுக்கே போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா நீங்கள் சொல்கிறது? அகச்சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த விடுதலையில் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு நடைமுறையே பார்ப்போமே, புத்தர் வந்து இது என்னை பாதிக்காதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன யாரோ ஒருத்தன் திட்டுறாங்கன்னு வச்சிங்களேன், என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எனக்குள்ள ஒரு பாதிப்பே ஏற்படுதுன்னு வச்சிங்க, இந்த பாதிப்பு ஏற்படுதல் ஒரு இயற்கையானது, நான் கொண்டு வரல, நான் உருவாக்கலை, இயற்கையாக வருதுன்னு எடுத்துக்கும் போதே அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்லை, அதுக்கு நான் பொறுப்பெடுக்கிறதில்லை. பொறுப்பெடுக்காத எந்த உணர்வுமே தங்கிறதும் கிடையாது, அதுவும் கடந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது, அது இயற்கையாகவே இருக்குது. அப்படிங்கும்போது ஒருத்தன் திட்டுறதுனாலையோ இல்லை நம்மளை ஒரு பாராட்டுறதுனாலையோ ஒரு பெருமையுமே வருதுன்னா கூட வச்சிங்களேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்படிங்கும்போது அகத்தளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லை என்று சொல்லும்போது எதுவுமே நிலைவுறுவதில்லை, எல்லாமே பிரவாகமாக தான் போயிட்டுருக்கு. புத்தருடைய கூற்று சரியானது தான்.